ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜே சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப சிம்பிளாக வந்து மட்டன் குழம்பு செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், குக்கர். அதில் வந்து நல்லா 1/2 kg மட்டன் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. அது கூடவே மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் நான் காரத்துக்கு தேவையான அளவு காரத்துக்கு அளவு போட்டுக்கிறேன். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/4 கொத்தமல்லி, 1 கொத்தளவு கொத்தமல்லி, 1 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் இதை அப்படியே மூடி வைக்கலாம். இப்போது தாளிப்புக்காக வெங்காயம், 1 சின்ன வெங்காயம், 1 சின்ன சைஸ் தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே இது கூடவே பெருஞ்சீரகம், இலை, பட்டை, மசாலா, கடல்பாசி எல்லாமே இது கூட ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பட்டை, லவங்கம் எல்லாமே இதில் இருக்குது. இப்போது இதை போட்டு நல்லா வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, 1/2 தேவையான அளவு உப்பு, 1/2 teaspoon நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ட்ரையாக நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக நம்ம வந்து வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காய தக்காளியுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் குழம்பு எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
உப்பு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 செகண்ட் அளவுக்கு நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நம்ம லைட்டாக கொதிக்க விடலாம். இப்போது கடைசியில் ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது கொத்தமல்லி நல்லா ஒரு கொத்து கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சர்வ் பண்ணுறேன். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.